இன் அண்ட் அவுட் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் விவேகம் படத்தோட ஒளிப்பதிவாளர் வெற்றி பேசுகிறேங்க. சின்ன வயசுலேருந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு வர்றதுக்காக நம்மளை தயார்படுத்திட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சின்ன வயசில் நான் பார்த்த படங்கள் சிந்துரப்பூவே, புலன் விசாரணை, கேட்டர் பார் மாதிரியான படங்களில் வந்து ஏ ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்கார்டில் வரும். ஒரு டெக்னிக்கலாக அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அந்த காலகட்டத்தில். மற்ற படங்களை பார்க்குறக்கும் ஏ ஃபிலிம் பை ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிற படங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் மேக்கிங்கில். ஸோ திரைப்படத்தை சொல்லித்தர்றதுக்கு ஒரு கல்லூரி இருக்குது அப்படிங்கிறது அந்த படங்கள் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இங்கே சென்னை அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து சினிமோகிராஃபி 95-98 பேட்சில் நான் படித்தேன். படிக்கும்போது தான் எனக்கு சிவா நாங்கள்லாம் ஒரே பேட்ச். ஆக்சுவலாக அதை முடித்து சரவணன் சார்கிட்ட வந்து ஒரு 6-7 படங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா தெனாவெட்டு படத்தின் மூலமாக வந்து 2008 வந்து ஒளிப்பதிவாளராக அறிமுகமானேன். பட் அந்த படம் வந்து அவ்வளவு சுலபமாக அமையல. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு நிறைய தடங்களோடு தான் அந்த படத்துடைய படப்பிடிப்பு நடந்துச்சு. ஏறக்குறைய 2.5 வருஷம் அந்த படத்தோட மேக்கிங் இருந்துச்சு. பல காரணங்கள்னால அந்த படம் முறையாக நடக்கலை. பட் அதை தாண்டி அந்த படம் வெளியாகும்போது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அதன் பிறகு வந்து சிவா வந்து அந்த காலகட்டத்தில் தான் வந்து தெலுங்கில் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், தெலுங்கு கோபிச்சந்த் சார் ஹீரோவாக பண்ண படம. அந்த படத்தில் வந்து சிவாவுக்கு முதல் டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கும்போது என்னை வந்து அதுக்கான ஒளிப்பதிவாளராக கோபிச்சந்த் சார்கிட்ட சொல்லி அவங்க என்னோடய ஸ்டோரியில் என்னோடய விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. பட் என்னென்னா எனக்கு ரிலீஸ் ஆன படம்னு ஃபஸ்ட்டு பார்த்தா சௌரியம் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தனவட்டு ரிலீஸ் ஆச்சு. அதன் பிறகு காஞ்சனா, வேங்கை, அப்புறம் நிறைய படங்கள், அதுக்கப்புறம் வீரம், வேதாளம், விவேகம் மூலமாக அஜித் சார் படங்கள் பண்ணுற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ இதில் வீரம் படத்தில் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் எனக்கு மிகப்பெரிய என்னுடைய கமர்ஷியலாக எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிரேக்கான நினைக்கிறேன். அதுக்கு இந்த நேரத்தில் அஜித் சாருக்கும் சிவாவுக்கும் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சிவா ஒரு இயக்குனராக வந்து நான் வந்து ஒரு மிகப்பெரிய கிரெடிட் சிவா கொடுக்கணும். என்னென்னா சிவாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய குவாலிட்டியாக நான் நினைக்கிறது வந்து தன்னோட டெக்னீஷியன்கிட்ட ஆகட்டும் சரி, ஆர்டிஸ்ட்கிட்ட ஆகட்டும் சரி, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக விளக்கி அதை வாங்கக்கூடிய திறன் படைத்த ஒரு இயக்குனர். ஒரு ரொம்ப கிளாரிட்டி இருக்கும், எந்த விதமான ஷார்ட் சொல்கிறதா இருந்தாலும் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு மிக தெளிவான ஒரு விஷுவல் வந்து சிவாவோட மனசுக்குள்ளார இருக்கும். அதை நம்மகிட்ட சொல்லும்போதும் நல்ல விளக்கமாக, ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெய்லியும் போகும்போது ஒரு சீன் இன்றைக்கி எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த சீனோட ஷார்ட் டிவிஷன்ஸ் எப்படி இருக்கும், அதில் ஆக்டர்ஸ் வந்து என்ன மாதிரியான கொரியோகிராஃபியில் மூமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து காலையில் நாங்கள் போன உடனேயே ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸு, அசிஸ்டன் கேமராமேனோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கொரியோகிராஃபி பண்ணிடுவோம். ஸோ அந்த நாள் என்ன மாதிரியான ஷாட்ஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்துடும். அது ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போது அதுக்கான இம்ப்ரோவைசேஷன் வந்து சின்ன சின்னது வரும். பட்டு ஒரு என்னென்னா அந்த தெளிவு இருக்கிறதுனால பெரிய விதம் ஒரு கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது எனக்கு சிவாவுக்கும் வந்ததே கிடையாது. என்னென்னா ஒரு மேக்கிங்கில் அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும்போது எந்த விதமான பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது, ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதே தான் எங்கிட்ட என்ன அளவுக்கு கிளாரிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போதும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சரி வாங்கும்போது ரொம்ப கிளாரிட்டி இருக்கும், என்ன வேணுங்கிறத கிளியராக கேட்டு வாங்க முடியும். ஸோ அதனால் ஒரு இயக்குனராக சிவாட்ட வேலை செய்கிறது வந்து ரொம்ப, நான் என்ன சொல்ல, ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு விஷயம். ஒரு டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு இயக்குனருக்கு ரொம்ப தெளிவு இருக்கும் பட்சத்தில் ஒரு முக்காவாசி வேலை கம்மியான மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து லைட்டிங்கு, ஃப்ரேமிங் அதை தாண்டி வேறு தாட் ப்ராசஸ் யோசிக்கிறதுக்கான தேவைகளே இருக்காது. ஸோ சிவா கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு டெக்னீஷியனுக்கு எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய ஒரு ஈஸியான, கம்ஃபர்ட்டான, ரொம்ப லக்கியான விஷயம் நான் நினைக்கிறேன்.
வீரம் வேதாளம்க்கு அடுத்து நம்ம வேகம்னு ஒரு படம் ஸ்கிரிப்டு ஃபைனல் ஆகும்போதே வந்து இது ஒரு முழுக்க முழுக்க வெளிநாட்டில் நடக்கிற ஒரு ஐரோப்பிய நாடுகளில் நடக்கிற கதையாக முடிவாச்சு. ஸோ மேக்கிங்காக லொக்கேஷன் பார்க்க போகும்போது ஈஸ்டர்ன் யூரோப் போனோம். ஈஸ்டர்ன் யூரோப் போனதுக்கான காரணம் என்னென்னா அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் காட்டப்படலை. இன்னொன்று அங்கே ஒரு நாடுகளுக்குள்ளாரான தூரம் வந்து ரொம்ப குறைவு. ஒரு ஒரு செர்பியாவிலேருந்து ஸ்லோவேனியா போகிறதுனா ஒரு கார் டிராவலில் ஒரு 7-8 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கேருந்து பல்கேரியா போகிறதுனா அதே மாதிரி ஒரு 5 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கேருந்து ஆஸ்திரியா போகிறது, இது எல்லாமே நாங்கள் கார் ட்ராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா நாடுகளும் ஒரு பக்கத்து பக்கத்து நாட்டில் இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் புதுசாக இருந்துச்சு. நம்ம கதையாக பார்க்கும்போது ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு அழகான ஒரு அஜித் சாருக்கும் காஜலுக்குமான காதல் காட்சிகள் எடுக்கிறதுக்கு ஸ்லோவேனியா ரொம்ப அழகாக அமைஞ்சுது. ஆக்ஷன் காட்சி எடுக்கிறதுக்கு வந்து பல்கேரியாவில் சோஃபியாங்கிற ஊரில் கேபிட்டலில் பண்ணோம். அது ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஸோ இந்த நாடுகள் ஓகேனோடனே நமக்கு அந்த நாடுகளை படம் பிடிக்கும்போது டெக்னீஷியன் நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம உலகத்தரமான ஒரு படத்தை அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு முடிவாகும்போது அங்கே போகிறதுக்கு மெயின் ரீசன் இன்னொரு காரணம் என்ன, பல்கேரியா வந்து ஒரு இப்போது ஹாலிவுட் படங்களே நிறைய படங்கள் பல்கேரியாவில் வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு மூவி மேக்கிங்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க, நிறைய வசதிகளை கொண்டு வந்தாங்க அந்த நாட்டில். ஸோ அங்கே போகும்போதே வந்து என்னென்னா நாங்கள் பெரிய ஸ்டுடியோ இருக்குது, ரெண்டல் எக்யூப்மெண்ட் நீங்கள் என்ன நம்ம இன்றைக்கி உலக அளவில் பயன்படுத்துகிற அதிகபட்சமான சினிமாவுக்கு பயன்படுத்துகிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அங்கே அவைலபிளாக இருந்தது. ஒரு ஸ்கேட்டர் கேம்னு ஒன்று யூஸ் பண்ணோம். அது ஒரு அது சின்ன அந்த விஷயம் தமிழில் இது வரைக்கும் பெருசாக தமிழில் பயன்படுத்தப்படவே இல்லை. ஸோ ஒரு ரொம்ப ஒரு மூவிங் காரோடையோ பைக்கோடையோ அல்லது ஒரு சின்ன சின்ன சந்துக்குள்ளார போகிறதுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி ஒரு அந்த எக்யூப்மெண்ட் படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அது ரொம்ப எந்த ஷாட் இதில் எடுத்தாலும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. பட் இருந்தாலும் அது பயன்படுத்தின விதங்கள் வந்து நிச்சயம் புதுசாக இருக்கும். இன்னொன்று அந்த நாடுகளுக்கு போகும்போதே நம்மளுடைய ஒரு அப்ரோச் என்னென்னா அங்கே வந்து நம்ம இங்கே இருக்கிற கம்ஃபர்ட் வந்து அங்கே இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக வந்து என்ன நம்ம தொடர்ந்து நம்ம ஊர் ஆட்களோடைய வேலை பார்த்துட்டோம். அங்கே போய்ட்டு ஒரே ஒரு நாட்டு நபர்களோட மட்டும் வேலை பார்க்கல, ஏறக்குறைய ஒரு 4 நாட்டில் ஒவ்வொரு ஷெட்யூலும் ஒவ்வொரு கண்ட்ரியில் நடந்துச்சு. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வேறு வேறு டெக்னீஷியன்ஸ் வந்தாங்க. மேபி லைட் மேனு, ஜிமிசிப் ஆப்ரேட்டர் ஆகட்டும், ட்ராலி தள்ளுறவங்களாகட்டும், எல்லாமே வேறு ட்ரான் ஆப்ரேட்டர் ஆகட்டும், எல்லாருமே புது புது நபர்கள் தான். ஒரே நபர்களை வச்சு வேலை செய்யலை. பட் அந்த நபர்களோடு நம்ம விஷயங்கள் பேசி இந்த மாதிரியான வேணும்னு சொல்லும்போது அவங்களும் வந்து நம்ம மேக்கிங் ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணாங்க. இன்னொன்று அந்த ஒவ்வொரு ஷெட்யூல் முடியும் போதுமே அவங்க வந்து இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அப்ரோச்சில் நல்ல விதமாக நடந்ததுனால தான் இன்றைக்கி டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப பாராட்டு தெரிவிக்கும் வகையில் இருக்கு. நாங்கள் பண்ணதில் என்னென்னா ஒரு இந்த விவேகம் படம் வந்து ஏற்கனவே வின்டரில் தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிது, வின்டரில் ஆரம்பித்து வின்டரில் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்னென்னா அந்த அதீதமான குளிர் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே இருந்துச்சு, செர்பியாவில் பல்கேரியாவில் எல்லா கண்ட்ரிலையுமே இருந்துச்சு. பட் மற்ற சீன்ஸ் எடுக்கும்போது ஆன குளிர் வந்து வேலை பார்த்த எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன அந்த குளிர் தெரியாது. ஒரு ரோட்டில் ஷூட் பண்ணியிருப்போம், பயங்கர குளிராக இருக்கும், பட் அங்கே ஃபீல் ஆகாது. பட் ஸ்னோவில் வந்து செர்பியாவில் ஸ்தாரா பனினா அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த நாட்டுடைய மிகப்பெரிய மவுண்டன் அது. அந்த ஸ்னோ மவுண்டனில் ஷூட் பண்ணது வந்து ஒரு ஆடியன்ஸ் அந்த குளிரை ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் எங்களால் ஒர்க் பண்ணும்போது பயங்கரமான ஒரு குளிரில் தான் வேலை பார்த்தோம். டெக்னிக்கலாக அதில் உள்ள சிரமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அதீதமான குளிர் வரும்போது ஸ்னோஃபால் ஆகும்போது கேமரா வந்து நம்ம நல்லா டைட்டாக ரேப் பண்ணோம். என்னென்னா அந்த ஸ்னோஃபால் ஏதாவது கேமராக்குள்ளார போயிடுச்சுன்னா அந்த கேமரா ஃபால்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னமோ டைட்டாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு ரேப் பண்ணுவோம். ரேப் பண்ணுறதுல உள்ள இன்னொரு பெரிய சிக்கல் என்ன, ரொம்ப ரேப் பண்ணதுனால அந்த ஒரு காற்று வெளியில் போகாமல் கேமரா ரொம்ப ஹீட் ஆயிரும். ஹீட் ஆகும்போது என்னென்னா அது அப்படியே ஸ்டாப் ஆகி ஹேங் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ரெண்டு கேமரானா பெரும்பாலும் ரெண்டு கேமரா தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஸ்னோஃபால் பண்ணும்போது எல்லாமே அது எங்களுக்கான சிரமம் இருந்துச்சு. ஒரு கேமராவை ரேப் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு கேமராவில் துணியில் சுற்றி அப்படின்னு சொல்லி வேலை பார்த்தோம். இன்னொன்று என்னென்னா எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போயிட்டு வேலை செய்கிறதும் அங்கே பெரிய சிரமங்கள் இருக்கும். என்னென்னா ஒரு பனியில் வேலை செய்யும்போது ரொம்ப வழுக்கும், தரையெல்லாம் ரொம்ப வழுக்கும். இன்னொன்று ஸ்னோக்கில் நடந்து போகிறது 2 அடி 3 அடி 4 அடி உயர ஆழத்துக்கு ஸ்னோ இருக்கும். ஸோ அதில் நடந்து போகிறது, எக்யூப்மெண்ட்டை கூட்டிகிட்டு தூக்கிட்டு போகிறது எல்லாமே ஒரு பெரிய ஒரு வேலைப்பழுவு தான் கொடுத்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தாங்க.
நம்ம சென்னையிலேருந்து போன எல்லா என்ன கேமராஸ் குறிப்பாக சொல்லணும், கேமரா வந்து ஏசிஎஸ்லேருந்து வந்துச்சு, அது தேவா, ராஜாராம், ராஜு, மகேஷ் ராஜுன்ற மூணு பசங்க, அவங்க வந்து மிக கடுமையாக வேலை பார்த்தாங்க. ஏன்னா அந்த கேமராவை அந்த வெயிட்டில் அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு நான் கேட்கும்போது தூக்கிட்டு வந்து கொடுத்தது பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இங்கேருந்து வந்த ரகு குமார் ரெண்டு லைட்மேன் வந்தாங்க, என் கூட டோட்டலாகவே ட்ராவல் பண்ணாங்க. அவங்க ரொம்ப கடுமையாக வேலை பார்த்தாங்கன்னா அந்த குளிரில் வந்து வேலை செய்கிறது சாதாரணப்பட்ட வேலையில் அந்த வெயிட்டை தூக்கி பெரிய லெவலில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஜென்ரலாகவே ஒவ்வொரு படம் வந்து நம்ம எல்லா படங்களுமே நம்ம வந்து மிக கடுமையாக உழைப்போம். இந்த படம் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, ஏன்னா அந்த படத்துக்கான உழைப்புங்கிறது வந்து அந்த கதை என்ன தேவைப்படுதோ அந்த கதைக்கு நல்லா உழைப்போம். அந்த உழைப்பு வந்து வெளியில் நமக்கான வெளிச்சத்தை கொடுக்கணும். நம்ம அடுத்தடுத்த படங்கள் வந்து நம்ம பண்ணுற படங்கள்லேருந்து வேறுபட்ட படங்கள், மாறுபட்ட கதை அம்சத்தோடு இருக்கிற படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். அப்படி ஒவ்வொரு கேமராமேனுக்கும் ஒவ்வொரு படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அது மாதிரி எனக்கு நான் வந்து இது வரைக்கும் ஒரு 15 படங்களுக்கு மேலே பண்ணியிருந்தால் கூட ஒரு எனக்கு முழு அளவில் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய என்னுடைய வேலையை முழுசாக வெளிப்படுத்தக்கூடிய படமாக விவேகம் அமைஞ்சிருக்கு. அதில் நிச்சயமாக அதுக்கு வந்து சிவாக்கும் அஜித் சாருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு ஒளிப்பதிவு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு எல்லோரும் பாராட்டுற ஒரு படமாக அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். பட் நம்ம அடுத்தடுத்த படங்கள் என்ன மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கே தெரியல. என்னென்னா உண்மை சொன்னால் என்னென்னா நம்ம என்ன மாதிரியான கதைகள் நமக்கு வருது, அதில் என்ன மாதிரியான கதையை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து நான் எதுவும் ஒன்று, ஏன்னா இன்னும் அடுத்த படம் நான் எதுவும் கமிட் பண்ணலை. ஸோ அடுத்த படம் என்ன பண்ணுறதுங்கிறது எனக்கும் வந்து ஒரு வர்ற கதைகளில் நல்ல கதையம்சத்தோடு என்னோடய திறமை இது மாறுபட்ட, இப்போ நான் பண்ண படத்துக்கு மாறுபட்ட ஒரு கதை, ஏன்னா இந்த படம் தான் பண்ணோம் நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிட்டோ அல்லது நம்மளை நாமளே ஒரு குறிப்பிட்ட இதில் வச்சுக்காமல் ஒரு ஓப்பனாக இருக்கும்போது வர்ற கதையில் எந்த கதையும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதில் நம்ம திறமை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை கமிட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். விவேக படத்தில் ஒரு சர்வலைன்ஸ் ரூம், கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாடுன்னு சொல்லி அஜித் சார், விவேக் கோப்ரை சார்லாம் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கிற அந்த நிறுவனத்தோட பேரை கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்குவாட் அப்படிங்கிற பேரில் வருது. ஸோ அதுக்கு ஒரு சர்வலைன்ஸ் ரூம் செட் பண்ணலாம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஆக்சுவலாக நாங்கள் தேடினது வந்து ஒரு ஒரிஜினலான பிளேஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு தான் நாங்கள் ஃபாரினில் லொக்கேஷன் இருக்கி போகும்போது தேடினோம். பட் எங்களுக்கு அது எல்லா விதத்துலேயும் கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அமையலை. ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு அது வந்து ஒரு செட்டாக க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு நம்ம படத்தோட ஆடுற மிலன் சார் எல்லாம் உட்காந்து பேசும்போது சரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு இது வந்து ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும் கேமரா எந்த 360 degree நம்ம நிறைய மூமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ அது ஒரு வேறு வேறு லெவலில் இருக்கும்போது ஒரு வேறு வேறு விஷயங்கள் நம்ம காமிக்கிற மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி உருவாக்குனது தான் அந்த செட்டு. மிலன் சார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்திய சினிமாவுடைய தலைசிறந்த கலை இயக்குநரில் ஒருத்தராக மதிக்கப்பட வேண்டியவர். ஏன்னா அந்த செட்டு வந்து, ஆனால் இன்னொன்று அந்த செட்டு போடும்போது என்ன முடிவு பண்ணேன்னா லைட்டிங் வைஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணாமல் அது இன்பில்டாக ப்ராக்டிக்கல் லேம்ப்ஸ் அந்த ஆஃபீஸ்க்குள்ளார ஒரு ப்ராக்டிக்கல் லேம்ப் என்ன இருந்து அந்த லேம்ப் மூலமாக ஒரு சோர்ஸ் வந்தால் அது எப்படி ஆர்டிஸ்ட் மேலே ஆக்ட் ஆகுமோ அது அப்படியே நம்ம ஷூட்டிங் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் டிசைனிங் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து என்னென்னா இன்பில்டாக இருக்கும் லைட்ஸ் எல்லாமே இன்பில்டாக அந்த செட்டுக்குள்ளே இன்பில்டாக இருக்கும். ஸோ அந்த லைட்ஸ் அதுக்கு என்ன மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணான்னு நிறைய டிஸ்கஷன் பண்ணி அதுக்கான விஷயங்கள் பண்ணி ஃபுல்லாகவே மானிட்டர்ஸ் இருக்கும். அந்த மானிட்டர்ஸில் வர இமேஜஸ் எல்லாம் சிஜியில் க்ரியேட் பண்ணுது. ஸோ அந்த மானிட்டர்ஸில் என்னென்ன வரப்போகுது என்னங்கிறது நம்ம ஒரு டேரக்டரோட வந்து பேசும்போது டிஸ்கஷனில் நமக்கு தெரியும். ஸோ ஒரு என்னென்னா அதில் முக்கியமாக லெவல்ஸ் பார்த்திங்கன்னா செட் ஒரே ஒரு ஃப்ளாட்டாக இருக்காது. ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், ஒரு ஹைட் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு ஹைட் இருக்கும். ஸோ இது என்னென்னா அது இன்னொன்று குறிப்பாக அந்த செட்டில் எடுத்த அனைத்து ஷாட்டுகளுமே வந்து ஆல்மோஸ்ட் மூமெண்ட்டில் தான் எடுத்தோம். மேஜராக வந்து சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஹேண்டில் எடுத்தோம், ஷோல்டர் பேடு இந்த மாதிரி இங்கே கேமரா இங்கே வச்சுட்டு மூமெண்ட்டில் எடுக்கப்பட்ட சீன் அது. ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சில நேரங்களில் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு கஷ்டங்களும் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அவுட் புட்டாக வந்து பார்க்கும்போது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாலிவுட் படங்களில் பார்க்குற ஒரு செட்டாக ஒரு அவுட் புட்டாக அந்த வந்திருக்குன்னு நிறைய பேர் சொல்லும்போது உழைத்த உழைப்புக்கான பலன் கிடைச்சதாக தான் நினைக்கிறேன். That's my friend for you.
விவேகம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அஜித் சார் ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்கிறது ஷெடியூலில் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்தில் ஆரம்பித்த ஷூட்டிங் வந்து காதலாட சாங்கில் தான் ஆரம்பித்தோம். அது ஸ்லோவேனியாவில் போர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஷூட் பண்ணோம், அங்கே தான் ஆரம்பித்தோம். ஸோ இந்த பேட்டர்னுக்கான லைட்டிங் ஸ்கீம் ஆகட்டும், ஃப்ரேமிங் ஆகட்டும், இதற்கு முன்னாடி நான் பண்ண படங்களில் இல்லாத மாதிரி பண்ணணும்னு முடிவெடுத்து அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி நம்ம புது அப்ரோச் இந்த படத்தில் கொடுக்கணும்னு முடிவாக எடுத்தது தான். அது அஜித் சார் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த நாட்களில் அந்த ஷார்ட் ஒவ்வொரு ஃப்ரேமிங் பார்க்கும்போதே அவர் வந்து என்னென்னா, அவர் மானிட்டரில் வந்து ஃப்ரேம் பார்க்குற ஹீரோ கிடையாது, ரொம்ப டைரக்டரோ நானோ இதை பாருங்கன்னு நம்ம சொன்னால் ஒளி அவர் வந்து அவரே அவரோட ஷார்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டார். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து அந்த ஃப்ரம் த பிகினிங் டில் எண்டு வந்து அவர் இந்த படத்துடைய ஒளிப்பதிவு சம்மந்தமாக நிறைய நேரங்களில் என்னை வந்து பாராட்டினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா, வீரம் வேதாளம் பண்ணியிருக்கேன், அதில் வந்து சில சீன்ஸு சில ஷார்ட்ஸ் எடுக்கும்போதெல்லாம் சொல்லுவார், சார் நல்லா பண்ணியிருக்கீங்க வெற்றி அப்படின்னு சொல்லுவார். பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக அவர் வந்து எனக்கு ஒரு என்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சதுன்னு அஜித் சாரும் ஆக்சுவலாக ஃபீல் பண்ணார். அது நிறைய இடங்களில் வந்து பாராட்டினார். ஏன்னா அஜித் சார் மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபி தெரிஞ்ச ஒரு பெரிய ஹீரோ வந்து நம்மளை வந்து ஒக்கே பாராட்டும் போது நமக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். ஸோ மேலும் மேலும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த உத்வேகம் வந்து இந்த படத்தில் நிறைய இடத்துல எனக்கு கிடைச்சிது. ஸோ அஜித் சார் ஓப்பனாக இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸை பாராட்டுறது வந்து நிச்சயமாக எல்லாத்துக்குமே ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அதுக்காக அஜித் சாருக்கு ரொம்ப நன்றி. படத்துக்கு ஷூட்டிங் வரும்போது ரொம்ப நாங்கள்லாம் வியந்து போகிற அளவுக்கு ஒரு ஃபிட்டாக வந்து நின்னார். வீரம் முடிஞ்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணார், வேதாளம் முடிஞ்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 2 மணிக்கு நான் மிலன் சிவா போன கார் வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு போகிற வழியிலேயே. அந்த பணியில் வந்து கார்னால் போக முடியல. ஸ்டேப் கேஸில் அஜித் சார் அந்த கம்பி உடச்சிட்டு வந்து கிக் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். உண்மையிலேயே நம்பவே முடியல. முடிச்சுட்டு வந்தால் கையெல்லாம் அவருக்கு ரொம்ப விரைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதற்கு மேலே பிரம்மாண்டமாக செலவு பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்திருக்குமானா, நிச்சயமாக எடுத்திருக்காதுன்னு தான் சொல்லணும். சினிமா பற்றின நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வர இன் அண்ட் அவுட் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா பற்றி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து நமக்கும் உதவும் அவங்களுக்கும் உதவும். அந்த வகையில் இன் அண்ட் அவுட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். வணக்கம்.